திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடுவில் 158 ஏக்கர் நிலத்தில் ரூபாய் 1045 கோடி செலவில் அதிநவீன பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்காவை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம், சென்னை துறைமுக பொறுப்பு கழகம், தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு இடையே கையெழுத்திடப்பட்டது. முந்திரி ஆலை தொழிலாளி கொலை வழக்கில் கடலூர் திமுக எம்பி ரமேஷுக்கு அக்டோபர் 27 தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து கடலூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று ஆளுநர் ரவியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது நீட் தேர்வு விலக்கு மசோதா தொடர்பாக ஆளுநரிடம் பேசப்பட்டதாக தகவல். ஒன்றிய அரசு அனுமதி அளித்ததும் 2 முதல் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் தடுப்பூசி வழங்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பலன் தரும் பயறு உற்பத்தி திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 61,000 மெட்ரிக் டன் துவரை, உளுந்து, பாசிப்பயிறு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் என்று மாநில வேளாண் துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியிடம் மாற்றம் கோரி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான புதிய வலைதளத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். திருவேற்காடு அருள்மிகு கருமாரியம்மன் திருக்கோயில், சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில், இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில்களில் உள்ள பயன்பாடற்ற பொன் இனங்களை தங்கக்கட்டிகளாக மாற்றுவதற்கான பூர்வாங்க பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். உள்ளாட்சி தேர்தலில் திமுகவின் இந்த தற்காலிக வெற்றி ஜனநாயகத்தின் தற்காலிக தோல்வி. மாநில தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சிக்கு காட்டிய விசுவாசம் காவல்துறையையே மிஞ்சிவிட்டது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மேல்மருவத்தூரில் உள்ள ஆதிபராசக்தி அடிகளார் குடும்பத்திற்கு சொந்தமான திருமண மண்டபம் நீர்நிலையிலே ஆக்கிரமித்து கட்டப்பட்டது என்றும் கட்டடத்திற்கு கட்டட உரிமம் பெறப்படவில்லை என்று RTI மூலம் தகவல். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேசிய பல்முனை போக்குவரத்து கட்டமைப்பு மற்றும் பல்வேறு பொருளாதார மண்டலங்களை இணைப்பதற்காக ரூபாய் 100 லட்சம் கோடி மதிப்பில் கதிசக்தி என்ற திட்டத்தினை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மக்களிடையே மிகவும் புகழ் பெற்ற சைனிக் பள்ளிகளுடன் முதற்கட்டமாக 100 தனியார் மற்றும் அரசு பள்ளிகளை இணைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. உள்நாட்டு விமான போக்குவரத்தில் பயணிகளின் எண்ணிக்கைக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு நீக்கியுள்ளது. வரும் 18 தேதி முதல் விமானங்கள் 100% பயணிகளுடன் இயங்கலாம் என்று விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. நிலக்கரி இந்தியா நிறுவனம் உள்பட அனைத்து இடங்களில் இருந்தும் நேற்று அனல் மின் நிலையங்களுக்கு 2 மில்லியன் டன்களுக்கு மேல் நிலக்கரி விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அனல் மின் நிலையங்களில் போதிய கையிருப்பை உறுதி செய்ய நிலக்கரி விநியோகம் மேலும் அதிகரிக்கப்படும் என்று நிலக்கரி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நார்வே நாட்டில் மர்ம நபர் ஒருவர் பொதுமக்கள் மீது அம்புகளை எய்து கொலை செய்ததோடு துப்பாக்கிச் சூடும் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து அந்த நபரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை செய்து வருகின்றனர். சார்ஜாவில் நடைபெற்ற 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கொல்கத்தா அணி டெல்லி அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. இதனையடுத்து வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் சென்னை அணியை கொல்கத்தா எதிர்கொள்கிறது.